எங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே அவுட்புட்லேயும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து டெக்னிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிலிம், அண்ட் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் படத்துலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ண ஒரு படம், வித் அ லார்ஜ் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, ரைட் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் மெயின் டெக்னீஷியன்ஸ். விபி சார் அதை பற்றி இன்னும் பேசுவாங்க. ஸோ இது எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ த ட்ரெய்லர் அண்ட் தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இதை விட பெரிய ஒரு இன்ட்ராக்ஷனில் வந்து மீட் பண்ணுவோம் வித் த ரிமைனிங் காஸ்ட் அண்ட் க்ரூ, அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லவ் த மூவி ஆஸ் மச் அஸ் யூ லவ் த ட்ரெய்லர். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜேர்னி என்னோட கரியரில் சொல்லலாம். இது ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னு நிஜமா தெரியல. ஏன்னா அப்படி ஒரு 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 ஜேர்னி இது. தேங்க்ஸ் டு அர்ச்சனா தான். ஏன்னா இந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு அர்ச்சனாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். பற்றி சொல்லும் போது நாங்கள் எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமா வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அங்கே போய் சொன்னேன். அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துருச்சு. அண்ட் இட் வாஸ் அதான் என்னன்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும் போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை. என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் போனோம். அவங்க சொன்ன மாதிரி வந்து வெறும் லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தான்புல் போனோம். பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வந்து வி ஹேட் ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணதான் ரஷ்யாவில் ஷூட் பண்ணோம். ஸோ ரஷ்யாவிலலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைமில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பித்ததே வந்து அமெரிக்காவில் தான் ஆரம்பித்தோம். இல்லையில இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும். இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்றதுக்குன்னு. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம், லோலான்னு சொல்லிட்டு. யூஎஸ்ல வந்து அவங்க இப்போ டெட் பூல் வர்சஸ் வுல்வரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசா இருந்தது. ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாவே இருந்தது. இது தாண்டி வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிரபுதேவா சார். ஏன்னா வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது எல்லாமே இதில் நடந்துச்சு. ஜெயராம் சார் இருக்காங்க, அப்புறம் வந்து யோகி பாபு, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, பெரிய கும்பலே இருக்கு. அப்புறம் என்னோட பசங்களும் இருக்கானுங்க, பிரேம், வைபவ், அந்த கும்பல் இருக்கு, அரவிந்த், ஆகாஷ், அஜய் மாஸ்டர். ஸோ இட்ஸ் இட் பி அ ட்ரீட்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபிலிம். விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு. கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து விஆர் வெரி ஹாப்பி. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.